என்றால் ஒரு சரியான ஒரு ஊடகவியலாளன் துணிகரமாக இருப்பான், சோகப்படாதவனாக இருப்பான், ஊழல் மோசடிகளுக்கு ஒத்துழைக்காதவனாக இருப்பான். அந்த வகையில் சிவராம் அவர்களை பொறுத்த மட்டில் பார்க்கின்ற போதும், நடேசர் அவர்களை பார்க்கின்ற போதும், லசந்த விக்ரமதுங்க போன்றவர்களை பார்க்கின்ற போதும், எக்கடி போன்றவர்களை பார்க்கின்ற போதும் இவர்களிடம் அந்த துணிகரமான சிந்தனை காணப்பட்டது. அவர்கள் எப்போதும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம், லசந்த விக்ரமதுங்க அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் எப்போதும் ஆளுகின்ற அந்த வர்க்கத்தினை குறிபார்த்து சுட்டிக்காட்டி பிழைகளை கூறக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டது. அவரை கடந்த காலத்தில் பலர் குறிவைத்திருந்தாலும் கூட அவரது உயிரை பறிக்கக்கூடிய படுமோசமான ஒரு அராஜக ஆட்சி மஹிந்த ராஜபக்சே அவர்களது காலத்தில் நடந்த போதுதான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது. அதற்கு முன்பும் கூட ஜெயா ஜவஹரனாக இருக்கட்டும், பிரேமதாசமாக இருக்கட்டும், டிகிரி பண்ட விஜயதுங்காக இருக்கட்டும், சத்ரிகா பண்டநாயக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு காலத்திலும் அவர் ஆளும் வர்க்கத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வந்தவர் லசந்த. அவருடைய உயிரை பறிக்கிற காலமாக மோசமான ஒரு கொடுமையான காலம் வந்தது மஹிந்த ராஜபக்சே அவர்களது ஆட்சி காலத்தில். அதே போன்றுதான் நடேசன் அவர்களும் இந்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், அராஜக போக்குகள், இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட அந்த மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை துணிகரமாக சொல்ல முற்பட்டார். அந்த துணிவுக்கு கிடைத்த பரிசு ஒரு பக்கமாக நாட்டு பற்றாளராக இருந்தாலும் மறுபக்கமாக அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. அவர் நியாயமாக ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக, அடக்கப்பட்ட ஒரு இனத்திற்காக, அல்லது வதைக்கப்பட்ட ஒரு இனத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அரசியலுக்கு அப்பால் அவர் அந்த இன விடுதலையை பற்றி அவர் சிந்தித்திருக்கின்றார். இதனால் அவரை விலை பேச முடியாத அளவுக்கு அவர் ஒரு விலை பேச முடியாத சோழ போகாத ஒரு ஊடகவியலாளராக இருந்திருக்கின்றார். தற்காலிகமாக வேணும் அவர் தன்னுடைய எழுத்து நடையை மாற்றி அந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் கொஞ்சம் மாறியிருந்தால் தக்கர உழைக்கும் தகாத அழியும் என்பது ஒரு கூர்ப்பு கோட்பாடு. அவர் அதை கூட அவர் நினைக்கவில்லை. இந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய எழுத்துக்களை அடக்கி எழுதுவோம் என்பதை விட ஒடுக்கப்படுகின்ற மக்களின் உரிமைகள் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் அவர் செயற்பட்டிருந்தார். அவருடைய இரண்டு மகள்மார் இருந்தவர்கள், அதில் ஒருவர் என்னிடம் அரசியல் கற்றவர் நான் நினைக்கின்றேன், அபிராமி என்று நினைக்கின்றேன், அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அவருக்கு என்ன நினைத்தார் என்றால், இனிவரும் காலத்தில் இந்த சர்வதேச சமூகம் இலங்கையை உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றது,